ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு வேத மங்களம். ஓம் ஜுஷ்டோ வாசோ பூயாசம் ஜுஷ்டோ வாசஸ்பதயே தேவி வாக் யத் வாசோ மதுமத் தஸ்மின் மாதா ஸ்வாஹா சரஸ்வத்யை. ஹரி ஓம். இதன் அர்த்தம், நான் வாக்தேவிக்கு பிரியமானவனாக ஆவேனாக. வாக்குக்கெல்லாம் பதியாக இருக்கும் தேவனுக்கும் பிரியமானவனாக ஆவேனாக. வாக்கு தேவியான சரஸ்வதியே, வாக்கின் இனிமையை உடையது எதுவோ அதில் என்னை நிறுத்துவாயாக. உனக்கு இந்த ஹோமம் ஆகட்டும் என்றது. இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு, பிராச்சீன பாரதத்தில் எண்ணிக்கை கலை என்பது, தி ஆர்ட் ஆஃப் கவுண்டிங். ஒன்று இரண்டு மூன்று என்று வஸ்துக்களை எண்ணுவது ஒரு கலையா என்ன? இது மிக சுலபமான காரியம்தானே என்று பலர் நினைக்கிறோம். அதே சமயத்தில் நிறைய வஸ்துக்களை எண்ண வேண்டியிருந்தால் ஏன் பல சமயங்களில் வெவ்வேறு விடைகள் வருகின்றன? மறுபடி எண்ணும் போது வரக்கூடாதுதான். கவனக்குறைவு, எண்ணியதையே மறுபடி எண்ணுவது, எண்ணாமல் ஒன்று ரெண்டு வஸ்துக்களை விட்டுவிடுவது, ஒன்னு ரெண்டு என்ற வரிசையிலே தப்பு பண்ணுவது என்று எத்தனையோ காரணங்களால் தப்பான விடை கிடைக்கக்கூடும். ஆயிரம் வருஷங்களுக்கு முன் மற்ற தேசங்களில் பாரத தேசத்துக்கு இல்லாத வேறு சில சிக்கல்களும் ஏற்பட்டனவாம். முதல் சிக்கல், பெரிய நம்பர்களின் பெயர்களை அசௌகரியமாக வைத்துக் கொண்டதால் வந்த சிக்கல். இரண்டாவது சிக்கல், நம்பர்களை எழுதுகிற பத்ததியை அசௌகரியமாக வைத்துக் கொண்டால் வந்த சிக்கல். மூன்றாவது சிக்கல், மிக பெரிய எண் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்ற தவறான எண்ணத்தால் வந்தது. இவ்வாறாக பல காரணங்களால் வெளிநாட்டவர்கள் எண்ணுவதில் பின்தங்கியிருந்த நாட்களிலே பாரத தேசத்தவர் பிராச்சீன காலத்திலே எண்களை கையாளுவதை சுவாரஸ்யமாக்கி மீதி பேருக்கும் கற்பித்தார்களாம், கற்றுக் கொடுத்தார்களாம். இது பற்றி ஒரு மேற்கோள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற பிரசித்தமான விஞ்ஞானியிடமிருந்து, We owe to the Indians who taught us how to count, without which no worthwhile science discovery could have been made. அவர் மிகவும் சிறந்த சயின்ஸ் டிஸ்கவரிகளை பண்ணியிருப்பவர். மிக பிரசித்தமான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறார்? இந்தியன்ஸ் டாட் அஸ் ஹவு டு கவுண்ட் என்று சொல்கிறார். பிறகு, இது இல்லாமல் ஒர்த்வைல் சயின்ஸ் டிஸ்கவரியே பண்ணியிருக்க முடியாது என்று சொல்கிறார். கவனித்து பார்த்தால் இவர் மூணு செய்திகளை நமக்கு தெரிவிக்கிறார். ஒன்று, எப்படி எண்ணுவது என்பதை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் பாரதீயர்கள். இந்தியன்ஸ் டாட் அஸ் ஹவு டு கவுண்ட். இரண்டாவது, இந்தியர்களுக்கு இந்த விஷயத்தில்
உலகமே கடமைப்பட்டிருக்கிறது. வி ஓ டு த இண்டியன்ஸ். மூன்றாவது, எண்ணுகிற கலையை பாரதியர்கள் கற்றுக் கொடுத்த வழியில் நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் கணிதம் மட்டுமின்றி விஞ்ஞானத்தில் எந்த பயனுள்ள கண்டுபிடிப்பும் பண்ணியிருக்க முடியாது. எண்ணிக்கை கலை அந்த அளவுக்கு முக்கியமானது. ஐன்ஸ்டீனின் இந்த வாக்கியம் எங்கே இருக்கிறது? ஒரிஜினல் சோர்ஸ் தெரியாவிட்டாலும் இந்த மேற்கோள் ஏராளமான செகண்டரி சோர்ஸ்கள் மூலம் கிடைக்கின்றன. அவற்றுள் முக்கியமான மூணு எவை என்றால், ஒன்று ICM 2010 IMU சார்பில், அதாவது இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் 2010 வெளியிட்ட சிறிய புத்தகம் ஒன்று. இரண்டாவது, மேத்தமெட்டிக்கல் கோட்ஸ் என்ற தலைப்பில் இணையதளத்தில் கிடைக்கும் மேற்கோள் தொகுதி, ஐன்ஸ்டீன் கோட்ஸ் என்றே கூட அதில் ஒரு பகுதி உண்டு. மூன்றாவது, பிராச்சீன பாரத கணித சரித்திரம் பற்றி அண்மையில் சமீப காலத்தில் வெளியாகியுள்ள சில புஸ்தகங்கள். இப்படியாக பல ஆக்கரங்களில், பல செகண்டரி சோர்ஸ்களில் இந்த மேற்கோள் ஒரே மாதிரியாக கிடைப்பதால் இது ஐன்ஸ்டீனுடைய வாக்கியமா என்பதை நாம் சந்தேகிக்கவில்லை. ஆகையால் ஐன்ஸ்டீன் ஏன் இவ்வாறு புகழ்கிறார் இந்தியர்களை என்று அறிந்து கொள்ள முற்படுகிறோம். அதுதான் இன்றைய உபன்யாசத்தின் நோக்கம். முதல் பாகத்தில் நண்பர்களின் பெயர்கள் பற்றி, இரண்டாம் பாகத்தில் நண்பர்களின் வரி வடிவம், அதாவது நொட்டேஷன் பற்றி, மூன்றாவது பாகத்தில் நண்பர்கள் மூலம் எண்ணுவதில் வேகமாக எண்ணுவது, சுருக்க வழிகளுடன் எண்ணுவது, அது பற்றி. இப்போது முதல் பாகத்தை ஆரம்பிப்போம். எண்ணிக்கை கலை முதல் பாகம். ஒருவர் சொல்கிறார், நண்பர்கள் இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு வந்தவை என்று. இம்மானுவேல் காண்ட் என்று ஒருவர், ரஷ்யாவின் தத்துவஞானி, உலக புகழ்பெற்ற பிலாசபர். அவர், மனித சமுதாயமே இமயமலையிலிருந்துதான் உண்டானது என்று நம்பிக்கை கொண்டவர். அவர் எழுதுகிறார், கோட், அவர் ஆர்ட்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர், நம்பர்ஸ், ஈவன் த கேம் ஆஃப் செஸ் கேம் ஃப்ரம் இந்தியா. விவசாய கலை, எண்களின் கலை, இன்னும் கேட்க போனால் செஸ் விளையாட்டு கூட இந்தியாவிலிருந்து வந்தவை என்று எழுதுகிறார் இந்த ரஷ்யர். இதை புரிந்து கொள்வதற்காக சில நண்பர்களின் பெயர்களை நாம் வெவ்வேறு பாஷைகளிலே பார்ப்போம். மூணு என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் த்ரீணி, ஹிந்தியில் தீனு, ஆங்கிலத்தில் த்ரீ, ஜெர்மன் மொழியில் த்ரே, லத்தீன் மொழியில் த்ரேஸ். ஏன் இத்தனை பாஷைகளிலும் ஏறத்தாழ ஒரே மாதிரி பெயர் இருக்க வேண்டும்? மூணுக்கு மட்டுமில்லை, எட்டு என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் அஷ்ட, ஹிந்தியில் ஆட், இங்கிலீஷில் எயிட், தமிழில் எட்டு, ஜெர்மன் மொழியில் ஆக்ட், லத்தீனில் ஆக்டோ. ஏன் இவையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கின்றன? இங்கிலீஷ் மாதங்களின் பெயர்களில் சில செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்பவை. இவை ஏன் சப்த, அஷ்ட, நவ,
தச என்ற சம்ஸ்கிருத எண் பெயர்களை நினைவூட்டும்படி அமைந்திருக்கின்றன. ஜாமெட்ரியில் பாலிகன்ஸ் பெயர்களிலே பென்டகன், ஹெக்சகன், செப்டகன், அக்டோகன் என்ற பெயர்கள் ஏன் வரிசையாக பஞ்ச, ஷட்டு, சப்த, அஷ்ட என்ற வார்த்தைகளை அடிபட்டு இருக்கின்றன? இன்னும் டோடெகாஹெட்ரன் என்ற வார்த்தையின் முதல் பாதி துவாதசா என்பதை சொல்லிலும் பொருளிலும் ஒத்திருக்கிறது. சொல்லும் துவாதசி மாதிரி துவாதகா என்று இருக்கிறது, அர்த்தமும் பன்னிரண்டு என்றுதான் அதற்கு இருக்கிறது. ஈரான் பிரதேசத்தில் பழைய மண்வெட்டுகளிலும் கூட டேப்லெட்டில் ஏழு என்பதற்கு சப்த என்கிற பதம் இருக்கிறது. இதையெல்லாம் நிறைய ஐரோப்பிய அறிஞர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்மானம் என்னவென்றால், இரண்டு தீர்மானங்கள். ஒன்று, நம்பர்களின் பெயர்கள் பெரும்பாலும் பாரதத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு போயின என்று. இரண்டாவது, நம்பர்களின் பெயர்கள் மட்டுமில்லை, எத்தனையோ பழைய ஐரோப்பிய பாஷைகள் சம்ஸ்கிருதத்தையே ஒத்திருக்கின்றன. உதாரணமாக, தகப்பனார் என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் பிதா, இங்கிலீஷுக்கு மூலமான பாஷையில் ஃபாதர், தாயார் என்பதற்கு மாதா மதர், பெண் என்பதற்கு துகிதா தாதர். இந்த மாதிரி பல பதங்கள் சம்ஸ்கிருதத்தை ஒத்திருப்பதால் இந்த பாஷைகள் எல்லாம் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவை, சேம் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். எல்லாம் சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்கலாம் என்று கூட விண்டர்மீட் சொன்னார். அல்லது இவற்றுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் பொதுவானதொரு மூல பாஷை இருக்கலாம் என்று பிரச்சாரப்படுத்தினார். இதில் நமக்கு தேவையானது என்ன என்றால், நம்பர்களின் பெயர்கள் பற்றிய தீர்மானம். எப்படியானால் பஸ், காரு, ரேடியோ, டெலிபோன் முதலிய பதங்கள் தற்காலத்தில் நம் நாட்டு மொழிகளிலும் கலந்தன, அப்படி கலப்பதற்கு அந்த பெயர்களை நமது பாஷைகளிலும் எடுத்துக்கொள்வது? அந்த வஸ்துக்கள் எந்த பாஷையின் மூலம் நமக்கு அறிமுகமாயினவோ அதே பாஷையின் பெயர்களை நமது பாஷைகளிலும் எடுத்துக்கொள்வது என்கிற வழக்கம் எப்படி ஏற்பட்டதோ, அதே போலத்தான் நம்பர்கள் சம்ஸ்கிருத பாஷை மூலமாக மற்ற நாடுகளில் அறிமுகமாகிய போது அந்த நம்பர்களின் பெயர்களும் மற்ற பாஷைகளில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பது நிறைய அறிஞர்களின் கருத்து. லத்தீன் பாஷையில், லாட்டின், இரண்டு முதல் பத்து வரையான எண்களை வாசித்தால் ஜோ, த்ரேஸ், குவெக்டார், குவிங்கே, செக்ஸ், செப்டம், அர்த்தோ, நெவன், டிசம் என்பவை சம்ஸ்கிருதத்தில் த்வே, த்ரீணி, சத்வாரி, பஞ்ச, ஷட்டு, சப்த, அஷ்ட, நவ, தச என்பவை போலவே துணிக்கின்றன. ஜெர்மன் பாஷையிலும் த்வி, த்ரி, வீர், ஃபீர், ஃபோர், ஃபோவன், ஆப்ட், நெகன், தியன் என்பவை பெரும்பாலான இடங்களில் சம்ஸ்கிருத பெயர்களை ஒத்திருக்கின்றன. ஒன்று என்கிற முதல் நம்பருக்கு மட்டும் தமிழ் பெயரை ஒத்திருக்கின்றன. ஆராய்பவர்களுக்கு நிறைய ருச்சிகரமான தகவல்கள் கிடைக்கின்றன. எப்படி எண்ணுவது என்று பண்டைய பாரதீயர்கள் சொல்லிக் கொடுத்தார்களாம். அது என்ன, நம்பர்களின் பெயர்களை சொல்லித் தருவது மட்டுமா என்றால், இல்லை, அதற்கு மேல் நிறைய இருக்கிறது. பத்தை விட பெரிய நம்பர்களுக்கு பெரிய பெரிய நம்பர்களுக்கு பெயர்கள் வைக்கும்போது
லெவன் டுவெல் என்பது போல வேற்றர்த்தம் இல்லாத பெயர்களை வைக்காதீர்கள். பத்தும் ஒன்றும் பத்தும் இரண்டும் இத்தியாதியாக பொருள் கிடைக்கும்படி தமிழில் பதினொன்று பனிரெண்டு இத்தியாதியாக பெயர்கள் வைத்தார் போல மூன்றும் பத்தும் நாலும் பத்தும் இத்தியாதியாக அர்த்தங்கள் வரும்படி இங்கிலீஷிலும் தேர்டீன் போர்டீன் முதலிய பெயர்களை வைத்தார் போல ஒன்றும் பத்தும் இரண்டும் பத்தும் இத்தியாதியாக அர்த்தங்கள் அமையும்படி ஏகாதச துவாதச முதலான நம்பர் பெயர்கள் சம்ஸ்கிருதத்தில் அமைந்தார் போல இப்படி பெயரிடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு பத்தின் மடங்குகளான இருபது முப்பது முதலிய எண்களுக்கு பெயர் வைக்கும் போது எத்தனை பத்துகள் என்பது பெயரிலிருந்தே புரியும்படி தமிழில் இருப்பது போல விம்சதி திரிம்சதி முதலிய சம்ஸ்கிருத பெயர்களிலும் அவ்வாறே இருப்பது போல பெயரிடுங்கள். நூறு வரை இதே மாதிரி என்று கற்பித்தார்கள். இவற்றையெல்லாம் விட முக்கியமாக பத்தினுடைய பவர்களுக்கு நூறு ஆயிரம் முதலிய பெயர்களை மட்டும் புது வார்த்தைகளால் சொல்லுங்கள். பிறகு எல்லா எண்களையுமே இந்த வார்த்தைகளை தகுந்தபடி சேர்ப்பதால் கோர்ப்பதால் சொல்லிவிட முடியும். உதாரணமாக 2724 என்ற பெயரில் எத்தனை ஆயிரம், எத்தனை நூறு, எத்தனை பத்து, எத்தனை ஒன்று என்பதை தெரிவித்ததால் நம்பர் எது என்று ஊர்ஜிதமாகிவிட்டது. தற்காலத்தில் இந்த முறையை டெசிமல் ஸ்கேல் என்கிறோம். இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பாரதியர்கள். இதை சுமார் 500 வருஷங்களுக்கு முந்தைய சம்ஸ்கிருத புஸ்தகம் கணித யுக்தி பாஷா என்பது இவ்வாறு விளக்குகிறது. இந்த புஸ்தகம் 500 வருஷங்களுக்கு முன், ஆனால் இந்த பத்ததி 5000 வருஷங்களுக்கு முன்னும் பாரதத்தில் இருந்தது. வேதத்திலே கூட இந்த டெசிமல் ஸ்கேல் உண்டு. இப்பொழுது கணித யுக்தி பாஷாவிலிருந்து ஒரு வாக்கியம். சங்கியாஸ்புனஹ ஏகமாரப்ய தச பர்யந்தம் வித்யமானாஹ ப்ரக்ருதி பூதா இவ வர்த்தேரன் இவாஹ இதஸ்பரம் வித்யமான சங்கியாஹ விக்ருதய இவ வர்த்தேரன். பிரகிருதி போல விக்ருதி போல என்று சொல்லி புரிய வைக்கிறார் ஜேஷ்டதேவர். ஜேஷ்டதேவர் என்பவர் இந்த கணித யுக்தி பாஷா கிரந்தத்தை எழுதியவர். செங்கல் என்னும் பிரகிருதிகளை சரியாக அடுக்கினால் கட்டிடம் பில்டிங் என்னும் விக்ருதி உண்டாவது போல சிற்சில பிரகிருதி நம்பர்களை கொண்டு எல்லா விக்ருதி நம்பர்களையும் உருவாக்கிவிட முடியும். ஒன்னு ரெண்டு சொல்லித்தரும்போதே இந்த ஐடியாவையும் சேர்த்து சொல்லி தந்துவிட வேண்டும். இப்படித்தான் நமக்கு வேதமே நம்பர்களை சொல்லித் தருகிறது. தைத்திரிய சம்ஹிதையிலிருந்து ஓர் அனுவாக்கத்தை பார்ப்போம். இப்போது நம்பர்களை நமக்கு வேதம் எவ்வாறு சொல்லித் தருகிறது என்று. இது சங்கியா ஹோமங்களுக்காக ஏற்பட்ட அனுவாக்கம். ஹரிஹி ஓம் ஏகஸ்மை ஸ்வாஹா த்வாப்யாகு ஸ்வாஹா த்ரிப்யா ஸ்வாஹா சதுர்ப்யா ஸ்வாஹா பஞ்சப்யா ஸ்வாஹா ஷட்ப்யா ஸ்வாஹா சப்தப்யா ஸ்வாஹா அஷ்டாப்யா ஸ்வாஹா நவப்யா ஸ்வாஹா தசப்யா ஸ்வாஹைகாதசப்யா ஸ்வாஹா ஷோடசப்யஸ்வாஹா சப்தசப்யஸ்வாஹா அஷ்டாதசப்யஸ்வாஹா
நவவிகும்சத்யை ஸ்வாஹை காந்த சத்வாரிகும்சதே ஸ்வாஹா நவ சத்வாரிகும்சதே ஸ்வாஹை காந்த ஷஷ்ட்யை ஸ்வாஹா நவ ஷஷ்ட்யை ஸ்வாஹை காந்த ஆஷீத்யை ஸ்வாஹா நவாசீத்யை ஸ்வாஹை காந்த சதாஜ ஸ்வாஹா சதாஜ ஸ்வாஹா த்வாப்யாகம் சதாப்யாக ஸ்வாஹா சர்வஸ்மை ஸ்வாஹா ஹரிஹி ஓம். இதன் அர்த்தம் ஒன்னு ரெண்டு மூணு இது மாதிரியாக 19 வரை வரிசையாக கிரமமாக சொல்லிவிட்டு பிறகு 29 39 49 59 69 79 89 99 100 200 எல்லாம் என்று. இதிலேயும் ஒரு ஆட்சேபம் உண்டு விமர்சகர்களுக்கு. 19 வரை கிரமமாக சொல்ல பிறகு 20 முதலியவற்றை சொல்லாமல் 29க்கு தாவி பிறகு சில சில நம்பர்களை மட்டும் சொல்லிவிட்டு எல்லாம் என்று சொல்கிறது இந்த வேத வாக்கியம், இது நியாயமா என்று கேள்வி எழுகிறது. இதற்கு சமாதானம் என்னவென்றால், எல்லா எண்களையும் ஒன்று விடாமல் சொல்லிக்கொண்டே போவது சரியாக சொல்லிக் கொடுக்கிற பத்ததி ஆகாது. டீச்சிங் ஆர்ட் பெடாகஜி படி பார்த்தால், முதலில் கொஞ்ச தூரம் வரை வழிகாட்டிவிட்டு மீதியை மாணவனே புரிந்து கொள்ள விட்டு அவன் தப்பக்கூடிய இடங்களில் மட்டும் சரியானதை காட்டி மேலே அழைத்து செல்ல வேண்டும். அப்படி பண்ணாமல் நான் மொத்தத்தையும் கற்றுக் கொடுக்கிறேன் பேர் வழி என்று எல்லா எண்களையும் சொல்ல ஆரம்பித்தால் அது சாத்தியமில்லை. ஒரு செகண்டுக்குள் 10 நம்பர் சொல்வதாக வேகம் வைத்துக் கொண்டாலும் ஒரு மணிக்கு 36,000 வரைதான் முடியும். இடைவிடாமல் சொன்னாலும் ஒரு வருஷத்துக்கு 35 கோடிக்குள் தான் ஆகும். ஒரு புருஷாயுஸ் முழுவதிலும் 3,500 கோடிக்கு மேல் எட்ட முடியாது. ஆனால் அதை விட பெரிய நம்பர்கள் கூட நமக்கு சாஸ்திரங்களிலும் தேவைப்படுகின்றன, லௌகிக வாழ்க்கையிலும் தேவைப்படுகின்றன. ஆகையால் எந்தெந்த நம்பர்களை நாம் கற்றுக் கொடுக்கிற பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும், எவற்றை விட்டுவிடலாம் என்பதற்கு வழி காண்பிக்கிறது வேதம். இதற்கு பிறகு அதே வேதம் தைத்திரிய சம்ஹிதை 10, 20 முதலிய நம்பர்களை தனியாக கற்றுக் கொடுக்கிறது. ஓம் தசப்யஸ்வாஹா விகும்சத்யை ஸ்வாஹா த்ரிகும்சதே ஸ்வாஹா சத்வாரிகும்சதே ஸ்வாஹா பஞ்சாசதே ஸ்வாஹா ஷஷ்ட்யை ஸ்வாஹா சப்தத்யை ஸ்வாஹா ஷீத்யை ஸ்வாஹா நவத்யை ஸ்வாஹா சதாஜ ஸ்வாஹா சர்வஸ்மை ஸ்வாஹா என்று. அதற்கும் பிறகு 100, 1,000, 10,000 என்று 10 பவர்களை பெயரிட்டு வரிசைப்படுத்துகிறது இன்னொரு அனுவாகம். இப்போது இரண்டாவது ஆட்சேபம், இந்த 10 பவர்களுடைய பெயர்கள் ஏன் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கின்றன? பாரத தேசத்தில் பெரிய நம்பர்கள் பரவலாக வழக்காற்றில் இருந்தது வாஸ்தவமானால் எல்லாம் ஒரே மாதிரியாக பெயர்களை சொல்ல வேண்டாமோ என்று கேள்வி. இதை புரிந்து கொள்வதற்காக, இந்த ஆட்சேபத்தை புரிந்து கொள்வதற்காக பல கிரந்தங்களில் இருந்து
இந்த பெயர்களை முதலில் பார்ப்போம். இது ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம். ஏகதசசதசஹஸ்ரா அயுதலக்ஷப்ரஜுதகோடயக்ரமஷஃ அற்புதமப்ஜம் கர்வணி கர்வ மகாபத்மசங்கவஸ்தஸ்மாத் ஜலதிஷ்சாந்த்யம் மத்யம் கேதிதசகுணோத்தரா சம்ஞாஹ சங்க்யாயஸ்தானானாம் வ்யவஹாரார்த்தம் க்ருதாஃ பூர்வைஹ என்கிறது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த லீலாவதி என்கிற புஸ்தகம், அதில் சொன்ன பவர்ஸ் ஆஃப் 10 பெயர்கள் ஏகம், தச, சத, சஹஸ்ரம், அயுதம், லக்ஷம், பிரயுதம், கோட்டி, அற்புதம், அப்ஜம், கர்வம், நிகர்வம், மகாபத்மம், சங்கு, ஜலதி, அந்தியம், மத்தியம் என்று 10^17 வரையில். இந்த எண்களின் பெயர்கள் வ்யவஹாரார்த்தம் க்ருதா பூர்வைஹி முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டவை என்றும் பாஸ்கரர் சொல்கிறார் அதில். ஆனால் அதற்கும் முற்பட்ட ஒரு கிரந்தம் 8ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீதராச்சாரியர் என்பவர் த்ரிஷதிகா என்ற பெயரில் எழுதிய கிரந்தம். அதில் இந்த பெயர்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், ஏகம் தசசதமஸ்மாத் சஹஸ்ரமயுதம் ததப்பரம் லக்ஷம் பிரயுதம் கோட்டிமத்தார்புதம் அப்ஜம் கர்வம் நிகர்வஞ்ச தஸ்மான் மகாசரோஜம் சங்கும் சரிதாம் பதிம் ததஸ்த்வன்யம் அந்த்யம் மத்யம் பரார்த்தமாஹுஹு யதோத்தரம் தசகுணாஸ்ஸம்ஞாஹ. ஏறத்தாழ ஒரே மாதிரி இருந்தாலும் கடைசியில் 10^18 பரார்த்தம் என்ற பெயர் அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புஸ்தகத்தில். ஆனால் இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட 9ஆம் நூற்றாண்டில் மகாவீராச்சாரியருடைய கணித சார சங்கிரகம் என்கிற புஸ்தகத்தில் இருப்பது என்னவென்றால், ஏகம் தி பிரதமம் ஸ்தானம் த்விதீயம் தசசஞ்ஞிகம் திருத்தீயம் சதமித்யாஹு சதுர்த்தம் து சஹஸ்ரகம் பஞ்சமம் தசசஹஸ்ரம் ஷஷ்டம் ஸ்யாத் லக்ஷமேவ ச சப்தமம் தசலக்ஷம் து அஷ்டமம் கோடி ருச்யதே நவமம் தசகோட்யஸ்து தசமம் சதகோடயஃ அற்புதம் ருத்ரசம்யுக்தம் நிர்புதம் த்வாதசம் பவேத் கர்வம் த்ரயோதசம் ஸ்தானம் மகாகர்வம் சதுர்தசம் பத்மம் பஞ்சதசம் சைவ மகாபத்மம் து ஷோடசம் க்ஷோணி சப்ததசம் சைவ மகாக்ஷோணி தசாஷ்டகம் சங்கம் நவதசம் ஸ்தானம் மகாசங்கம் து விம்சகம் க்ஷித்யைகவிம்சதி ஸ்தானம் மகாக்ஷித்யாத்விவிம்சகம் த்ரிவிம்சகமத க்ஷோபம் மகாக்ஷோபம் சதுர்நயம் என்று கணித சார சங்கிரகத்தில். இதில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. உதாரணமாக 10^5 இதிலே தசசாகசிரம் என்று பெயர். இதற்கு முன்கூறிய நூல்களில் அயுதம் என்று பெயர். ஒவ்வொரு பவர் ஆஃப் 10க்கும் வெவ்வேறு பெயர் வைக்க வேண்டுமா, அல்லது
10 லட்சம் 10 கோடி என்று சொல்கிறார் போலே ஏற்கனவே வைத்த பெயர்களை கம்பைன் பண்ணி சொல்லிவிடலாமா என்பதில் வித்தியாசம் இருக்கிறது. ஸ்ரீதராச்சாரியரும் பாஸ்கராச்சாரியரும் தைத்திரிய சம்ஹிதையும் ஒவ்வொரு பவர் ஆஃப் டென்னுக்கும் வெவ்வேறு பெயர்களை வைக்கின்றன. மகாவீரர் அவ்வாறு பண்ணவில்லை. இது முதல் வித்தியாசம். இரண்டாவது, மகாவீரர் அதிகப்படியான பவர்ஸ் ஆஃப் டென் சொல்லும் பொழுது க்ரோனி என்றும் மகா க்ரோனி என்றும் புதுசாக சில பெயர்களை வைத்திருக்கிறார். மற்ற நூல்களை அவற்றை காணோம். இவர்கள் எல்லாருக்கும் முற்பட்டவர் ஆரியபட்டர். அவருடைய புஸ்தகம் ஆரியபட்டியம் 5ஆம் நூற்றாண்டில். அதில் எப்படி இருக்கிறது பவர்ஸ் ஆஃப் டென்னுக்கு பெயர்கள் என்று பார்த்தால், ஏகம் தசதசஹசிரமயுதநியுதே ததா பிரயுதம் கோட்யர்புதஞ்ச பிருந்தம் ஸ்தானாத்ஸ்தானம் தசகுணம் என்று இருக்கிறது. வெவ்வேறு பவர்ஸ் ஆஃப் டென்னுக்கு வெவ்வேறு பெயர்கள் தான் அவரும் கொடுத்திருக்கிறார். இவற்றை வேதத்தில் ஓதுகிற பெயர்களோடு ஒப்பிட்டால் ஆய்வாளர்களுக்கு எத்தனையோ கேள்விகள் முளைக்கின்றன. உதாரணமாக, தற்போது புழக்கத்தில் இருக்கும் லக்ஷம் என்கிற வார்த்தை எண்ணின் பெயராக வேதத்திலும் இல்லை, ராமாயணத்திலும் இல்லை, ஆரியபட்டியத்திலும் இல்லை. லட்சம் என்பதற்கு பதில் நியுத்தம் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டு முதலான நூல்கள் எல்லாவற்றிலும் நியுத்தம் என்பதற்கு பதிலாக லட்சம் என்ற பதம் காணப்படுகிறது. த்ரிசதிகாவிலும் அப்படிதான், லீலாவதியிலும் லட்சம் இருக்கிறது. லட்சம் என்கிற பதத்தின் சரித்திரம் ஆராயத்தக்கது. எப்பொழுது பிறந்தது? ஆனால் நமக்கு இப்போது அது தேவையில்லை. இந்த எண்ணிக்கை பெயர்களுக்குள்ளே இருக்கும் பேதங்களை கொண்டு சிலர் ஆட்சேபிக்கலாம், இவற்றை வெறும் ஃபேன்சிக்காக வேடிக்கைக்காக பலர் பலவிதமாக கல்பித்திருக்கிறார்கள். வாஸ்தவத்திலே அந்த எண்கள் நாகரிகத்தில் தேவைப்படவில்லை என்று. ஆனால் இதை ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அதற்கு 3-4 காரணங்கள் இருக்கின்றன. எல்லாருமே பாரத தேசத்தில் அவிச்சின்னமான வேத வாக்கியத்தை ஓதி வருபவர்கள். அவர்களுக்கு வேதத்தில் இருக்கும் பெயர்கள் தெரியாமல் நிச்சயமாய் இருக்காது. அதனால் அவர்கள் அந்தந்த நூற்றாண்டின் வழக்காற்றுப்படி பெயர்களை சொல்கிறார்கள் என்பதுதான் யுக்தமாக இருக்கும். எத்தனையோ 1000 வருஷங்களாக ஒரு பாஷை புழங்கி வரும் பொழுது அந்த பாஷையில் இடையே சில சில நூற்றாண்டுகளில் புது பெயர்கள் புகுவது வழக்கம்தான். இது எல்லா பாஷைகளிலும் உண்டுதான். பிராச்சீன பாஷைகள் இவற்றுக்கு விதிவிலக்காகாது. அது தவிர இன்னொரு காரணம், இந்த நம்பர்களின் பெயர்களை சொல்பவர்களில் பல பேர் என்ன சொல்கிறார்கள், இவை தம்மால் கல்பிக்கப்பட்டவை அல்ல, முன்னோர்களால் அறிவிக்கப்பட்டவை என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார்கள். வியவஹாரார்த்தம் கிருதா பூர்வைஹி இத்தியாதிகளாலே. மூன்றாவதாக என்ன காரணம், ஒரே வஸ்துவுக்கே பல பெயர்களை பரியாய பதங்களாக சினானிம்ஸ் ஏற்றுக்கொள்வது சம்ஸ்கிருத பாஷையில் மிகவும் சகஜமாக இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆட்சேபத்தை விமர்சகர்கள் யாரும் பெரிய வாதமாக முன்வைத்தது கிடையாது. அவர்கள் நம்பர்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருந்தாலும் அதை நாகரிகத்தின் விளைவாகவே கருதுகிறார்கள். இவ்விடத்திலே ஒரு கதை, ஒரு அனெக்டோட் சொல்வது பொருந்தும். அல் பெரூனி என்ற யாத்திரிகர் 10ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவருக்கு எத்தனையோ ஆச்சரியங்கள் காத்திருந்தன. அவரை வியக்க வைத்த பல அம்சங்களில் பாஷை சம்பந்தமாக நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோமே,
இது கூட ஒன்றாகும். எதற்காக இந்திய மொழிகளில் குறிப்பாக சம்ஸ்கிருதத்தில் ஒரே வஸ்துவை குறிப்பதற்கு ஏராளமான பரியாய பதங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் காட்டும் உதாரணம் எது தெரியுமா? சூரியன் என்பது. சூரியன் என்பதற்கு ஆதித்யன், பிரபாகரன், திவாகரன், பானு, சவிதா, அம்சுமான், சூரியன், பாஸ்கரன் என்று ஏராளமான பெயர்கள் உள்ளனவே, வெளிநாட்டு பாஷைகள் எதிலும் இப்படி காணோமே என்று எழுதுகிறார் அவர் இந்தியா என்கிற புத்தகத்தில். நாமும் ஒத்துக்கொள்கிறோம், நாமும் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இங்கிலீஷில் SUN சன் என்று ஒரே ஒரு பதம்தான் சூரியனை குறிக்க, வேறு சினானிம்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட மொழி பண்பு ஒன்றுக்கே பல பரியாய பதங்களை ஏராளமாக கொடுக்கிற ஒரு மொழி பண்பாடு உள்ள நம் நாட்டிலே எண்ணிக்கை பெயர்களிலும் நிறைய பரியாய பதங்கள், நியூதம் என்பதுதான் லட்சம் இது என்பது போல இருப்பது விமர்சனத்துக்குரியதன்று, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பாஷையின் புஷ்டியை காண்பிப்பவை அவை. சம்ஸ்கிருத பாஷை மிகவும் புஷ்டமான பாஷை, புஷ்டி கொண்ட பாஷை என்று. இத்துடன் நாம் முதல் பாகத்தை முடித்துக் கொள்ளப் போகிறோம். நண்பர்களுக்கு பெயர் வைக்கும் கலை என்ற பகுதி இப்போது முடிந்தது. அடுத்ததாக இந்த உபன்யாசத்தின் இரண்டாவது பாகத்தை ஆரம்பிப்போம். நண்பர்களை எழுதுகிற கலை என்று. நண்பர்களுக்கு பாஷையில் பெயர் கொடுத்தாச்சு, அந்த பெயர்களை எழுதும்போது அந்தந்த பாஷைகளை அந்தந்த பாஷைக்காக பல்வேறு லிபிகள் இருக்கும். சம்ஸ்கிருதத்துக்கு பிராமி லிபி, கிரந்த லிபி, தேவநாகரி லிபி என்று பல லிபிகள் இருக்கின்றன. அந்த பல்வேறு லிபிகளில் அதே வார்த்தைகளை எழுதிவிடப் போகிறோம். இது தவிர தனியாக பாரத தேசத்தில் நண்பர்களுக்கு மிக சுருக்கமாக சங்கேத வரி வடிவங்கள் நொட்டேஷன் கொடுத்தார்களே, அது கூட ஒரு கலைதான். ஒன்று என்று எழுதுவதற்கு ஏக்கம் என்று எழுதினால் போதாது, ஒரு வர்டிகல் லைன் போட்டு இது ஒன்று என்று சொன்னார்கள். இப்படி தனி சிம்பல்ஸ் கொடுத்தார்கள். மற்ற நாகரிகங்களிலே தனி சிம்பல்ஸே தராத நாகரிகங்கள் ஒரு பக்கம், இன்னும் கிரேக்க நாகரிகம் முதலியவற்றில் 10 என்பதற்கு X என்று சிம்பல், 9 என்பதற்கு IX என்று சிம்பல், 100 என்பதற்கு C என்று சிம்பல், 50 என்பதற்கு L என்று சிம்பல் என்று ஆர்பிட்ரரியாக சிம்பல்ஸ் வைத்துக் கொண்டு ரோமன் நாகரிகம் ஒரு புறம் என்று இவ்வாறெல்லாம் இருக்கும்போது பாரதத்தில் வைத்துக் கொண்ட எண் குறியீடுகள் இரண்டு விதங்களில் ஆர்டிஸ்டிக்காக இருந்தன, கலை அம்சம் கொண்டிருந்தன. என்ன சிம்பிள்ஸ் பாரதத்தில் வைத்துக் கொண்டார்கள் என்றால், இப்போது இங்கிலீஷ் உட்பட பல மொழிகளிலே உலகிலே பல நாடுகளில் பரவலாக புழங்கி வருகிற 1, 2 முதலிய சிம்பிள்ஸ் எல்லாம் பாரத தேசத்திலிருந்து வந்தவை என்கிறார்கள் சரித்திர அறிஞர்கள். நாமே கூட பாரத தேசத்தவரே கூட இதை வலியுறுத்துவதில்லை. நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், 1 என்பதற்கு பழந்தமிழில் க என்று எழுதினார்கள். தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி முதலிய ஒவ்வொரு லிபியிலும் ஒவ்வொரு விதமாக குறியீடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். இவை எவற்றிலும் சேராத தற்கால எண் குறியீடுகளை நம்மவை பாரத தேசத்தவை என்று சொல்ல நாமே தயங்குகிறோம். ஆனால் நம்மை விடவும் ஹிஸ்டோரியன்ஸ் இந்த விஷயத்தில் பாரத தேசத்துக்கு சாதகமாக பாராட்டாக நிறைய எழுதுகிறார்கள். சில மேற்கோள்களை இப்போது பார்ப்போம். முதலில் மிஸ்ஸஸ் மேனிங் என்கிற ரிசர்ச்சர் லேடி ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் சில நூற்றாண்டுகளுக்கு முன். அதில் முதல் வால்யூம் 376வது பக்கத்திலிருந்து இதை வாசிக்கிறேன். கோட்,
வாட் எவர் சைக்ளோபீடியா ஜர்னல் ஆர் எஸ்ஏ வி ரெஃபர், வி யூனிஃபார்ம்லி ஃபைண்ட் அவர் நியூமரல்ஸ் ட்ரேஸ்டு டு இந்தியா அண்ட் தி அரபஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் த மீடியம் த்ரூ விச் தே வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு யூரோப். அவள் சொல்வது என்னவென்றால், எந்த கலைக்களஞ்சியத்தில் தேடினாலும் எந்த பத்திரிகையும் எந்த கட்டுரையையும் படித்து பார்த்தாலும் நமது நியூமரல்கள் எண் குறியீடுகள் இந்தியாவை சேர்ந்தவை என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. யூனிஃபார்மாக ஒரே கருத்தோடு இந்த கிரெடிட் இந்தியாவுக்கு போகிறது. யாருமே இதில் சந்தேகப்படவில்லை. இதற்கு அரபிக் நியூமரல்ஸ் என்று பெயர் வைத்து பரப்பியவர்கள் கூட இவை இந்தியன் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்பதை மறுக்காததால் ஹிந்து அரபிக் நியூமரல்ஸ் என்று இப்போது சொல்கிறார்கள். ஹிந்துக்களின் கண்டுபிடிப்பு அரபியர்கள் மூலமாக யூரோப்பில் அறிமுகமாகியது என்பது சர்வசம்மதம் என்று எழுதுகிறாள் மிஸ்ஸஸ் மேனிங் என்பவள். அடுத்ததாக இரண்டாவது மேற்கோள், சர் டபிள்யூ டபிள்யூ ஹண்டர் என்பவர் இம்பீரியல் கெசட்டீர் என்பதில் இந்தியா என்ற தலைப்பில் 219 பக்கத்தில் எழுதுவது, கோட், டு தெம் வி ஓ த இன்வென்ஷன் ஆஃப் த நியூமரிக்கல் சிம்பல் ஆன் த டெசிமல் ஸ்கேல், the Indian figures 1 to 9 being abbreviated forms of the initial letters of the numerals themselves. The Arabs borrowed them from the Hindus and transmitted them to Europe. இதன் அர்த்தம், decimal scale 10 என்ற எண்ணின் ஆதாரத்தில் அடிப்படையில் வித் 10 as base எண் குறியீடுகளின் கண்டுபிடிப்பு அவர்களுடையது. 1 முதல் 9 வரை இந்திய குறியீடுகள் அவற்றுக்கான சம்ஸ்கிருத பதங்களின் முதல் எழுத்தின் சுருக்க குறியாகும். ஹிந்துக்களிடமிருந்து அராபியர்கள் அவற்றை கடன் வாங்கி பிறகு யூரோப்புக்கு அனுப்பினார்கள் என்கிறார் சர் டபிள்யூ டபிள்யூ ஹண்டர். இவர் யார்? இவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், ஹிஸ்டோரியன், ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்ட், இந்தியன் சிவில் சர்வீஸில் மெம்பராக இருந்தவர், ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டிக்கு 19 வைஸ் பிரசிடென்டாக இருந்தவர். இவர் கூறுவதில் ஒரு புதிய விஷயம் இருக்கிறது, அதனால் இதை நாம் நிதானமாக பார்ப்போம். ஏகம், த்வே, த்ரீணி இது முதலான பதங்களை, சம்ஸ்கிருத பதங்களை பிராமி லிபி போன்ற ஒரு பழைய லிபியில் எழுதும் போது அவற்றின் முதல் எழுத்துகளின் ஏகதேசத்தை மட்டும் ஒரு பார்ட்டை மட்டும் சுருக்கமாக எடுத்து எழுதினால் இப்பொழுது நாம் எழுதுகிறோமே 1, 2, 3 என்பதற்கான குறிகள், அந்த குறியீடுகள் இந்த நோட்டேஷன்ஸ் கிடைக்கின்றன என்கிறார் அவர். அப்படியா என்று நாமும் வியக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு சரித்திரக்காரர், இன்னொரு ஆராய்ச்சியாளர், ப்ரொஃபசர் வெபர் என்பவர், அவர் என்ன எழுதுகிறார், இட் இஸ் டு தெம் ஹிந்துஸ் ஆல்சோ தட் we owe the ingenious invention of the numerical symbols. Frequent allusion is made to the Indians and uniformly in terms of high esteem. என்று எழுதுகிறார் தன்னுடைய புஸ்தகத்தில், இந்தியன் லிட்டரேச்சர் என்ற புஸ்தகத்தில் 256 பக்கத்திலிருந்து எடுத்த மேற்கோள் இது. இதன் அர்த்தம் என்ன? எண் குறியீடுகளின் கண்டுபிடிப்பு இன்ஜீனியஸ், மேதாவித்தனமானது,
மேதாவிகள் மட்டும்தான் இப்படிப்பட்ட நோட்டேஷனை கண்டுபிடிக்க முடியும். இந்த விஷயத்தில் இந்தியர்களை அடிக்கடி நிர்தேசிக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி நிர்தேசிப்பது அதிக கௌரவத்துடனும் ஏகரூபமாகவும் நடைபெறுகிறது, அபிப்பிராய பேதம் இல்லாமல் என்கிறார் வெபர். 1850 வருஷத்திலே இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர், இண்டோலஜிஸ்ட், ஹிஸ்டோரியன், அகாடமிக் ஆஃப் சயின்சஸ் ஆஃப் பெர்லின் என்பதில் மெம்பராக இருந்தவர். பிறகொருவர் மெக்டொனால் என்பவர் ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் என்று புஸ்தகம் எழுதியிருப்பவர். அவர் என்ன எழுதுகிறார், த டெத் ஆஃப் யூரோப் டு இந்தியா ஹஸ் பீன் கன்சிடரபிள். There is in the first place the great fact that the Indians invented the numerical figures used all over the world. Its influence on the progress of civilization can hardly be overestimated. இந்தியாவுக்கு யூரோப் அதிகமாக கடன்பட்டிருக்கிறது. முதலாவதாக உலகம் முழுதும் பயன்படுத்தப்படும் நம்பர் குறியீடுகளை இந்தியர்கள் கண்டுபிடித்தார்கள் என்ற பேருண்மை. நாகரிக வளர்ச்சியில் இதன் செல்வாக்கை எவ்வளவு உயர்வாக மதிப்பிட்டாலும் அது தகும் என்கிறார் மெக்டொனால். இதென்ன 1, 2 இத்தியாதிக்கு எந்த குறியீடு வைத்துக் கொண்டால் என்ன? இப்போது உலகெங்கிலும் வழக்கில் இருக்கும் நோட்டேஷன்ஸ் இந்தியாவின் கண்டுபிடிப்பு என்பது கிரேட் ஃபேக்ட் ஆகிவிடுமா என்ன என்று கேட்டால், இதில் மேலும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. 11 என்பதை எழுத 1, 1 என்று எழுதலாம், 12 என்பதை எழுத 1, 2 என்று எழுதலாம் என்றெல்லாம் இந்தியர்கள்தான் ஐடியா சொல்லிக் கொடுத்தார்கள். இதைத்தான் கிரேட் ஃபேக்ட் என்கிறார் மெக்டொனால். இதைத்தான் இன்ஜீனியஸ் இன்வென்ஷன் என்கிறார் ப்ரொஃபசர் வெபர். மகாபாரதத்தில் வன பருவத்தில் அஷ்டாவக்ரர் கதையில் ஒரு ஸ்லோக வரி இப்பொழுது. நவயோகோ கணநாமேதி சஸ்வதி என்று. இதற்கு என்ன அர்த்தம் இருக்கும்? மகாபாரதத்தில் பல ஸ்லோகங்கள் கிரந்தி முடிச்சுகள் கொண்டவை, வேண்டுமென்றே வியாசர் அப்படி பண்ணியிருக்கிறார். உரையாசிரியர்கள் என்ன அர்த்தம் எழுதுகிறார்கள், 9 சிம்பல்களை சேர்ப்பதால் எல்லா நம்பர்களையும் எழுதிவிடலாம் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். நவ யோக 9 சேர்ப்பதால் சஸ்வதி எல்லா கணனாம் நம்பர்களையும் வரும் எழுதலாம் என்று. இதைவிட உச்சித்த தரமான அர்த்தம் நமக்கு தெரியாததால் நாமும் இந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பாஷ்டாத்திய பண்டிதர்களின் பாராட்டுகளை நாம் இப்போது மறுக்கவில்லை. பிளேஸ் வேல்யூ நோட்டேஷன் என்கிற இந்த பெரிய கண்டுபிடிப்பு பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருப்பதால், நிறைய பேர் விளக்கமாக பாராட்டியிருப்பதால் அது பற்றி தனியாக வேறொரு நாள் பார்ப்போம். இத்துடன் இன்றைய 2 பாகத்தை நிறுத்தி கொண்டு இப்போது 3 பாகத்தை ஆரம்பிக்கலாம். 3 பாகம் எண்களுக்கு பெயர் வைக்கும் கலை ஆகிவிட்டது, எண்களுக்கு குறியீடு வைக்கும் கலை ஆகிவிட்டது என்ற இரண்டுக்கும் பிறகும் எண்ணுகிற கலை என்பது ஒரு சிறப்பு கலைதான். அது பற்றி கவுண்டிங் விதவுட் கவுண்டிங் என்று ஒரு புத்தகம் நிவன் என்பவர் எழுதியது 20-30 வருஷங்களுக்கு முன். MAA அதாவது மேத்தமேட்டிக்கல் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா என்பதால் வெளியிடப்பட்டது. அந்த புஸ்தகத்தின் சாராம்சம் என்னவென்றால், எண்ண வேண்டிய சமஸ்யைகள் பலவற்றில் விடையை அடைவதற்கு, ஆன்சர் கிடைப்பதற்கு 1, 2 என்று ஆரம்பித்து மொத்தத்தையும் எண்ணாமலே சுருக்க வழிகள், ஷார்ட்கட்ஸ் இருக்கின்றன என்பது. இப்பொழுது ஒரு மகாபாரத கதை, நலோபாக்கியானம் என்ற பகுதி. பாசுகம் ராஜா த்வரமாணோப்யபாஷத மமாபி சூத பஷ்யத்வம்
சங்கியானே பரமம் பலம். ருத்துபர்ண மகாராஜா பாஹுகன் என்கிற தேரோட்டியிடம் வேகமாக பேசினார். சூதனே, எனக்கு சங்கியானத்தில் அதாவது எண்ணுவதில் இருக்கும் திறமையை நீயும் பார். ருத்துபர்ண ராஜா வேகமாக எண்ணுவதில் கெட்டிக்காரன். அவன் சொல்கிறான், இதோ நம் எதிரில் இருக்கிறதே ஒரு மரம், விபீதக மரம். அதில் எவ்வளவோ பழங்கள் இருக்கின்றனவே. பாஹுகனே, இந்த மரத்தில் எத்தனை இலைகள் எத்தனை பழங்கள் தெரியுமா? கீழே விழுந்துள்ள இலை பழங்களை விட ஒரு 100 அதிகமானது மரத்தில் இருக்கும் இலை பழங்கள். 2 கிளைகளிலும் உபகிளைகளிலுமாக சேர்த்து 5 கோடி இலைகள் இருக்கின்றன. 2095 பழங்கள் இரண்டிலும் சேர்த்து இருக்கின்றன என்று சொல்கிறான் ருத்துபர்ணன். அப்பொழுது பாஹுகன் சொல்கிறான், அத்தே கணிதே ராஜன்னே வித்யதே ந பரோக்ஷதா பிரத்யக்ஷம் தே மகாராஜா கணயிஷ்யே விபீதகம். பாஹுகனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. அவ்வளவு விரைவாக எண்ணிவிட முடியுமா என்ன என்று அவன் சொல்கிறான், ராஜாவே, கணித சாஸ்திரத்திலே சரிபார்க்க முடியாதது எதுவுமே கிடையாது. உன் விடை சரியா இல்லையா என்று நேரடியாக எண்ணி பார்த்து விடுகிறேன். ராஜாவின் அனுமதியுடன், ராஜா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ரிலக்டண்டாக அனுமதி கொடுத்தான், ஏனென்றால் அவனுக்கு வேறொரு காரியம் அவசரமாக போக வேண்டும். பாஹுகன் ஒவ்வொன்றாக பழங்களை எண்ணுகிறான். ராஜாவை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கும் அதே 2095 என்கிற விடை வருகிறது. ராஜானமிதமப்ரவீத். பாஹுகனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ராஜாவிடம் சொல்கிறான் அந்த தேரோட்டி, கணயித்வா யதோக்தானி தாவந்தேவ ஃபலானி ச. ராஜா சொன்ன அதே எண்ணிக்கையில் பழங்கள் இருப்பதை எண்ணிவிட்டு ஒரே ஆன்சர் கிடைத்ததாலே ஆச்சரியப்பட்டான். சொல்கிறான், அத்யத்புதமிதம் ராஜன் திருஷ்டவானஸ்மிதே பலம். ராஜா, இது மிகவும் அற்புதம். உன் திறமையை நான் நேரில் பார்த்து விட்டேன். எனக்கும் இதை சொல்லிக் கொடுக்கிறாயா என்று கேட்கிறான். மீதி உள்ள கதை நமக்கு இப்போது தேவையில்லை. அதிவேகமாக தப்பாமல் எண்ணுகிற திறமை என்பதை ஒரு தனிக்கலையாக மகாபாரத காலத்தில் வளர்த்தார்கள் என்பது மட்டும் இப்போது போதும். எண்களுக்கு எழுத்துகளை சங்கேதமாக கொள்வது என்பது ஆர்ட் ஆஃப் கவுண்டிங்கில் அடுத்த பகுதி. சில எண்களுக்கு சில பதங்களை சங்கேதமாக கொள்வது கூட உண்டு. இந்த வகைகளிலும் இந்த எண்ணிக்கை கலைக்கு சுவாரஸ்யம் கூடுகிறது சம்ஸ்கிருதத்தில். இது மற்ற பாஷைகளில் இந்த அளவுக்கு காணோம். கட்டபயாதி என்று ஒரு முறையில் எழுத்துகள் எண்களை குறிக்கும். க என்றால் 1, ர என்றால் 2, ஜ என்றால் 3 என்பதையெல்லாம் சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கட்டபயாதி என்ற பெயரே தெரியப்படுத்துகிறது. க, ட, ப, ய இவற்றில் 1 என்று ஆரம்பித்து அடுத்த எழுத்துக்களான க, ட, ப, ர என்பதற்கு 2 என்று வைத்துக் கொண்டு வரிசையாக மெய்யெழுத்துக்களுக்கும் ஹல்லெழுத்துக்களுக்கும் உயிர் கான்சனன்ஸுக்கும் எண்களை அன்வயிக்க வேண்டும் என்று இதன் அர்த்தம். சத் ரத்னமாலை என்ற கணித சாஸ்திர கிரந்தம் ஒன்று இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில். மிக பிராச்சீனம் கிடையாது, 200 வருஷங்களுக்கு முன்தான் இருக்கும். ஆனால் இந்த கடபயாதி என்கிற பத்ததி மிக பிராச்சீனமானது. இந்த புஸ்தகத்தில் சங்கரவர்மா என்கிற கேரள ராஜா இதை இவ்வாறு விளக்குகிறார். நஞ்சாவட்டூன்யானி சங்கியா கடபயாதஜ மிஸ்ரேதூபாந்த்ய ஹல் சங்கியா நச்சிஞ்சோ ஹலஸ்வர என்று. இதன்படி அ
ஆ இ முதலிய உயிரெழுத்துகளுக்கு எந்த சங்கேயும் கிடையாது. இவ்வாறாக சங்கேதங்களை வரையறுத்து கொண்டால் ந ஞ என்ற எண்கள் ஜீரோ என்று ஆகும். எண்ணிக்கைகளை பதங்களால் குறிப்பிட முடியும். ஒரே எண்ணிக்கைக்கு பல பதங்கள் வரக்கூடுமாகையால் கவிகள் இந்த கலையில் புகுந்து விளையாடுவதற்கு நிறைய அவகாசம் உண்டு. இந்த பீடிகையோடு சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்லோக வரியை இப்போது அனுபவிப்போம். சௌத்ரீ சங்காசுபாஷி அதிகிருதி கணன சின்மயி பிரம்மகாண்டே. இது அதிகரண சாராவளி என்னும் உத்கிரந்தத்தில் 700 வருஷங்களுக்கு முன் தரப்படுவது. இதன் அர்த்தம் என்னவென்றால், பாதராயண மகர்ஷியின் பிரம்மசூத்திரம் என்கிற கிரந்தத்திலே மொத்த சூத்திரங்களின் எண்ணிக்கை 545, அதில் உள்ள அதிகரணங்களின் எண்ணிக்கை 156 என்பதாகும். 545 என்ற எண்ணை சுபாஷீஹி என்ற பதத்தாலும், 156 என்ற எண்ணை சின்மயி என்ற பதத்தாலும் குறித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். சுபாஷிஹி என்றால் 545 எப்படி? ஷு என்றால் 5, ப என்றால் 4, ஷி என்றால் 5, அதனால் சுபாஷிஹி என்றால் 545. ஷு என்றால் எப்படி 5? கடப்பையாதியில் ஏவில் ஆரம்பித்து ய ர ல வ ஷ என்ற வரிசையில் ய என்பது 1, ர என்பது 2 என்று எழுதி கொண்டு போனால் ஷ என்பது 5 என்று வருகிறது அல்லவா, அதனால் தான் ஷு என்றால் 5. ப என்றால் எப்படி 4 ஆகிறது? கடப்பையாதியில் ப என்பது ஆரம்பித்து ப ப ப ப என்று 4வது எழுத்தாக வருகிறது அல்லவா, அதனால் ப என்பது 4. இப்படியாக கணக்கிட்டால் சுபாஷீஹி என்ற வார்த்தைக்கு 545 என்று அர்த்தம். இந்த மாதிரி அங்கானாம் வாமதோகதிஹி என்பதையும் சேர்த்து வைத்து பார்த்தால் சின்மயி என்பது 156 என்கிற நம்பர் ஆகிறது. சுபாஷீஹி என்றால் மங்களமான ஆசீர்வாதம் என்று வேறொரு அர்த்தமும் உண்டு. சின்மயி என்றால் ஞானமயமானது என்று வேறொரு அர்த்தமும் துணிக்கிற மாதிரி தேசிகன் பண்ணியிருப்பது அவருடைய கவி சாதுரியம். அது பாஷையின் நெளிவு சுழிவுகளை ரசிக்க வல்லவர்களுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இதோ. இங்கிலீஷில் 2 வாக்கியங்கள், அட்ரிபியூட்டட் டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அகைன், மறுபடியும் ஐன்ஸ்டீனின் வாக்கியங்கள், நாட் ஆல் தட் கேன் பி கவுண்டட் கவுண்ட்ஸ், நாட் ஆல் தட் கவுண்ட்ஸ் கேன் பி கவுண்டட். இதில் ஏதோ விரோதாபாசம் போல முரண்பாடு இருப்பது போல தோணுகிறது. இதில் வேர்டு பன் வார்த்தை விளையாட்டு இருக்கிறது. கவுண்ட் என்பதற்கு எண்ணிக்கை பண்ணு என்று ஒரு அர்த்தம், முக்கியமாக என்று இன்னொரு அர்த்தம். இரண்டும் வெர்பு கிரியாபதம், ஆனாலும் ஒன்று சகர்மகம் இன்னொன்று அகர்மகம். இதை தமிழில் மொழிபெயர்த்தால் எண்ண முடிந்ததெல்லாம் முக்கியமாகி விடாது, முக்கியமானதெல்லாவற்றையும் எண்ணிவிட முடியாது என்று ஐன்ஸ்டீன் சொல்கிறார். தமிழில் மொழிபெயர்த்த பிறகு அந்த வேடிக்கை மறைந்து போய்விட்டது. ஒன்றை மட்டும் சிறிது நேரம் நினைவில் வைப்போம். எண்ணுவது என்பதற்கும் முக்கியமாவது என்பதற்கும் இரண்டுக்கும் ஒரே பதம் இங்கிலீஷ் லாங்குவேஜில். கிட்டத்தட்ட இதே பரிஸ்தி சம்ஸ்கிருத பாஷையிலும். கணனீயம் என்று ஒரு பதம் சம்ஸ்கிருதத்தில், எண்ணக்கூடியது என்று ஒரு அர்த்தம், மதிப்புக்குரியது என்று இன்னொரு அர்த்தம். கணாட்சகலாரங்கே
கணனீயாபிவிருத்திதஹ கணப்ராஜாம் சரித்ரஜ்ஞைஹி கண்யதே பாரதே புதைஹி. ஒவ்வொரு பாதத்திலும் கண கண என்று வருகிறது. முதல் பாதத்தில் வர கணனா என்பதற்கு கவுண்டிங் என்ற அர்த்தம். இரண்டாவது பாதத்தில் வர கணனீய என்பதற்கு மதிக்கத்தக்க பாராட்டத்தக்க என்ற அர்த்தம். மூன்றாவது பாதத்தில் வருகிற கணகா என்பதற்கு கூட்டம் குழு சமூகம் என்ற அர்த்தம். நாலாவது பாதத்தில் வருகிற கண்யதே என்பதற்கு பாராட்டப்படுகிறது என்ற அர்த்தம். எண்ணிக்கை கலையில் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் கொண்டிருந்த பாரத தேசத்து முன்னோர் குழு சரித்திர பண்டிதர்களால் மதிக்கப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். வேர்டு பண்ணுக்காக வந்த இந்த புது ஸ்லோகம் இன்றைய உபன்யாசத்தின் சாரமாகவும் அமைந்துவிட்டது. முடிவில் நாம் இதுவரை பார்த்ததின் சம்மரி. வேகமாக எண்ணுவது என்கிற கலை, எண்ணிக்கையை வார்த்தைகளால் சொல்வது வேறு வார்த்தைகளால் சொல்வது என்கிற கலை, எண்களுக்கு சுலபமாக குறியீடுகள் வைப்பது, எண்களுக்கு சௌகரியமாக பெயர்கள் வைப்பது என்று பலவும் அடங்கிய எண்ணிக்கை கலையில் பாரத தேசத்தில் நம் முன்னோர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பது உலகறிந்த விஷயம் என்பது இன்றைய உபன்யாசத்தின் சாரம். அடுத்த வாரம் மாதவா கிரகரி சீரீஸ் என்கிற இன்ஃபைனைட் சீரீஸ் பற்றியும், அதற்கடுத்த வாரம் வேல்யூ ஆஃப் பை, பை என்பதன் மதிப்பு என்பது பற்றியும், சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் பலவற்றை பார்க்கப் போகிறோம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷாவிருத்திகாமினே என்று முன்னோர்களுக்கும் இன்றைய ஸ்ரோதாக்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும், சுபம்.